பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வேலை வாய்ப்புகள் மற்றும் எதிர்காலம் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை வாரி வழங்கும் தினமலரின் வழிகாட்டி நிகழ்ச்சி மதுரையில் உள்ள லட்சுமி சுந்தரம் அரங்கில் கோலாகலமாக துவங்கியது தினமலர் மற்றும் புதிய தலைமுறை இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளோடு அவர் தம் பெற்றோரும் வந்திருந்தனர் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள சிறப்பு கருத்தரங்கை எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் சேதுராமன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் மதுரை மாவட்ட கலெக்டர் பொறுப்பு வகிக்கும் தினேஷ் பொன்ராஜ் கண்காட்சியை துவக்கி வைத்தார் கல்வியாளர்கள் ஜெயபிரகாஷ் காந்தி பாலகிருஷ்ணன் பாலாஜி லென்னஸ் மார்டின் ஜி சேகர் தேனி மாவட்ட எஸ் பி பாலகிருஷ்ணன் ஆகியோர் விளக்க உரையாற்றினர் இந்த வழிகாட்டியை காண மாணவர்களும் பெற்றோரும் ஏராளமாக குவிந்தனர் தமிழ்நாட்டில் இத்தனை காலேஜ் இருக்காங்கிறது இங்க வந்த பிறகுதான் தெரியுது ஒன்னாவது ரெண்டாவது ஒவ்வொரு வேரியேஷன் டிபார்ட்மெண்ட்டும் அவங்க பிரிச்சு வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஈஸியா செலக்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப சௌரியமா இருக்கு நல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாம் தராங்க நல்ல கோர்ஸ் பத்தி நல்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் சொல்றாங்க ஒரே இடத்துல இருக்கனால ஈஸியா அலைய இந்த கண்காட்சியில் அறுபத்தி ஏழு தரமான கல்வி நிறுவனங்கள் அரங்குகளை அமைத்துள்ளன கல்லூரிகளில் உள்ள வசதிகளை தெரிந்து கொள்வதோடு விண்ணப்பங்களையும் இங்கு வாங்கிக் கொள்ளலாம் தினமும் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை பயனுள்ள கருத்தரங்கு கண்காட்சிகளை இலவசமாகவே பார்வையிடலாம் கேட்டு தெளிவும் பெறலாம் அதோடு அனைவருக்கும் எந்த கல்லூரியில் எந்த படிப்பு உள்ளது எனும் புத்தகம் இலவசமாக வழங்கப்படுகிறது வாழ்க்கைக்கு வழிகாட்டும் இந்த நிகழ்ச்சியை காண மாணவர்களே பெற்றோரே மிஸ் பண்ணிடாதீங்க